திரு நாராயணன், இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் மத்திய அரசு பல்வேறு விதமான வழிகாட்டல் நெறிமுறைகளை தந்திருக்கிறது. இந்த கல்வி விஷயங்கள் அல்லது பல்வேறு விதமான தளர்வுகளை முடிவெடுப்பதில் அந்தந்த மாநில அரசுகள் முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்பதற்கான பல்வேறு வழிகாட்டல்களை மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. இந்த சூழலை இன்றைக்கு பல்வேறு விஷயங்களிலே மாநில அரசு தளர்வுகள் செய்து பொது முடக்கத்திலிருந்து மக்களுக்கு அந்த பல்வேறு விதமான தளர்வுகளிலிருந்து அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி பயணிப்பதற்கான சூழல்களை உருவாக்கி தருகிற இந்த நேரத்தில் பள்ளி கல்லூரிகள் திறப்பதில் மட்டும் தொடர்ந்து ஒரு சுணக்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இன்றைக்கு இருக்கிற காலசூழலில் பள்ளிகள் காலதாமதமாக திறப்பது சாத்தியம் தானா, அது நல்ல முறைதானா என்பதை என்ற எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள் என்பதை உங்கள் பதிவோடு. இல்ல, அதாவது ஒரு ஒரு அரசாங்கம் என்பது குழந்தைகளுடைய உயிர் குறித்தும் பாதுகாப்பு குறித்தும் கவலைப்படுகிறது என்பது ஒரு நல்ல விஷயம். அதுல வந்து மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் மத்திய அரசு என்பது செப்டம்பர் 30ஆம் தேதி அன்றே அக்டோபர் 15 முதல் பள்ளிகளை திறக்கலாம் என்று அதற்கு உண்டான சில வழிகாட்டு நெறிமுறைகளை அளித்து விட்டது. ஐயா அன்வராஜா அவர்கள் வந்து மத்திய அரசுடைய வழிகாட்டுதலின் பேர்ல தான் செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா அது வந்து சென்ற மாதமே பள்ளிகளை திறந்திருக்க வேண்டும். ஆனால் அது எல்லாமே மாநில அரசினுடைய அவர்களுடைய ஆய்வின்படி அவர்களுடைய விருப்பத்தின்படி அவர்களுடைய மேற்பார்வையின்படி தான் நடக்க வேண்டும் என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா அது வந்து வழிகாட்டு நெறிமுறைகள் தானே தவிர அது உத்தரவெல்லாம் இல்லை. அதனால இது வந்து முழுக்க முழுக்க இந்த இந்த விவகாரமானது மாநில அரசை சார்ந்தது தான் அப்படிங்கிறதா என்னுடைய வாதம். இல்லை என்று சொன்னால் மத்திய அரசு சொன்னபடி செய்திருந்தால் இவர்கள் சென்ற மாதமே திறந்திருக்க வேண்டும் ஒன்று. ஆனால் அந்த எண்ணமானது, அதாவது பள்ளி குழந்தைகளுக்கு வந்து விட்டால் என்ன செய்வது என்பது நியாயமான ஒரு வாதம் தான், அதையும் நான் மறுப்பதற்கில்லை. ஆனால் மாணவர்களுடைய கல்வியை நாம் வந்து மிக மிக முக்கியமாக கருத வேண்டும். இப்போ நாம பேசுறது எல்லாமே தனியார் பள்ளிகள் அப்படிங்கிறது மாதிரி இல்லை, நம்ம பேசுறது எல்லாமே அரசு பள்ளிகள் என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அரசு பள்ளிகள் என்பது தமிழகத்துல எல்லாருக்கும் ஆன்லைன் அந்த வசதி இருக்கிறதா என்றால் கிடையாது. 9, 10, 11, 12 10க்கு பேஸ் வந்து 9ஆம் வகுப்பு, 12ஆவது வகுப்பு பேஸ் வந்து 11ஆவது வகுப்பு. அதனால இந்த 9, 10, 11, 12 வகுப்புகளை துவங்க வேண்டும் என்று தமிழக அரசு முடிவு செய்ததை நான் வரவேற்கிறேன். அது சரியான விஷயம்தான். ஏனென்றால் பல தனியார் பள்ளிகள், அது சிபிஎஸ்இ ஆக இருந்தாலும் சரி மெட்ரிக்காக இருந்தாலும் சரி, ஆன்லைன்ல அதிகமா செய்யறாங்க. அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய, உதாரணத்திற்கு நாம எல்லாரும் இந்த 7.5% இடஒதுக்கீடு வந்து பள்ளிகளுக்கு அரசு பள்ளிகள் கொடுப்போம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா கிராமப்புற மாணவர்கள் வந்து அதிக அளவு நன்றாக முன்னேற வேண்டும் என்பதில். அப்ப அதன் அடிப்படையில பார்த்தோம் என்றால் அந்த 9, 10, 11, 12ஆம் வகுப்புகள் துவங்கப்பட்டிருந்தால் தான் சரியான முறையிலே தங்களை தகுதி பெற செய்ய அவர்களால் முடியும் என்பது மிக மிக முக்கியமான விஷயம். அதற்காக பல வழிகாட்டுதல் நெறிமுறைகளையும் மத்திய அரசு கொடுத்திருந்தது. ஆனால் இதை வந்து ஒரு விமர்சனமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், தமிழக அரசின் மீதான விமர்சனமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். தமிழக அரசு பள்ளிகளுடைய நிலைமையை கருத்தில் கொண்டு அதனுடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்கிற கட்டமைப்புகள், ஒருவேளை இந்த மாணவர்கள் கல்வி அங்கே கொரோனா தொற்றை சமாளிக்க முடியாத அளவிற்கு அந்த கட்டமைப்புகள் இருக்கிறதா என்கிற சந்தேகத்தையும் வரவழைக்கிறது. ஏனென்றால் ஆன்லைன் வகுப்புகள் தனியார் பள்ளிகள், இப்போ உதாரணத்திற்கு பக்கத்து வீட்டில் படிக்கிறாங்கன்னு சொன்னா ஒருத்தர் வந்து தனியார் பள்ளியில் படிப்பார், ஒருத்தர் அரசு பள்ளியில் படிப்பார். தனியார் பள்ளிகளில் படிக்கிறவங்களுடைய போர்ஷன்ஸே இன்னைக்கு கிட்டத்தட்ட முடிச்சுட்டாங்க தனியார் பள்ளிகள், அது சிபிஎஸ்இ ஆக இருந்தாலும் சரி ஸ்டேட் சிலபஸா இருந்தாலும் சரி, இப்போ எல்லாமே ரிவிஷன் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் அரசு பள்ளிகளில் படிக்கிறவங்களும் அது நடக்கலை. அப்போ அந்த மாணவனுடைய கல்வி தரம் என்ன ஆகுது? அதுதான் இவங்க மிக முக்கியமான விஷயம். நாம அந்த அளவிற்கு ஆன்லைன் வகுப்புகளை நம்ம கிராமப்புறத்துல கொண்டு போக முடியல. ஆனா அதை நம்ம இன்சூர் செய்யணும்னு சொன்னோம், அதையும் அதற்குண்டான ரெக்கார்டு எதுனா இருக்கான்னா கண்டிப்பா அதற்குண்டான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தரவு வந்து மாநில அரசு கிட்ட கிடையாது. இது எல்லாம் காரணம் இருக்கிறது. நம்முடைய கவலையே அந்த ப்ரையாரிட்டி அப்படின்னு பார்க்கும் பொழுது மாணவர்களுக்கு நாம் அதை வழங்கியிருக்க வேண்டும், அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்திருக்க வேண்டும். நீங்க 60 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேல ஒரு வகுப்புல இருக்க முடியாது.
அவங்கள 30-30 ஆக்கி 4 செக்ஷன்ன்றதை 8 செக்ஷன் ஆக்கி மாறி மாறி கிளாஸ் எடுக்கலாம் சோசியல் டிஸ்டன்ஸோட. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமாக செய்திருக்க முடியும். ஏனென்று சொன்னால் 1-8 வகுப்பு வரை இல்லை என்கிற காரணத்தினால அந்த அந்த இடமானது அதிகமாக இருந்திருக்கும். அதே மாதிரி ஆசிரியர்களும் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு சம்பளம் கரெக்டாக போயிட்டு இருக்குது, ஆனால் தனியார் பள்ளிகள் பல இதுக்கு சம்பளமே போறதில்லை. அதனால இங்க நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது, இந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரையில அரசாங்கம் முதலில் எடுத்த முடிவான 9, 10, 11, 12 வகுப்புகள் இயங்க வேண்டும் என்பது சரியான தீர்க்கமான முடிவு. ஆனால் அதன் பிறகு இதுல ஏதோ ஒரு அரசியல் புகுந்து ஒரு அழுத்தத்தின் அடிப்படையில இந்த மாநில அரசு பணிந்து விட்டதோ அது மாணவருடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் என்ற கவலைதான் எனக்கு மிஞ்சி நிற்கிறது.